கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். தாவீதை போல கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதிலே வேறு ஒரு மனுஷர் இருக்கவே முடியாது. ஆகவே தான் என்னவோ தாவீதை கர்த்தர் சொல்லும்போது இருதயத்துக்கு அடுத்தவன் என்று சொல்லி, அந்த துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி கர்த்தரை துதிப்பது அவ்வளவு பிரியமானது. சுரமண்டலத்தோடும் அவன் ஆடலோடும் பாடலோடும் தாவீதை போல நடனமாடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி இந்த காலையிலே ஆரம்பிக்க நான் உங்களை அழைக்கின்றேன். 2 சாமுவேல் 6 அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஆர்க் ஆஃப் கவனன்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டி, அது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய பிரசன். அந்த கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் வரும்பொழுது ஆடலுடன் பாடலுடன் சந்தோஷத்துடன் நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரை துதிப்பது நல்லது. அப்போ எப்படி வேணா துதிக்க முடியாது. சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். எப்படி வேணா துதிச்சா ஆண்டவருக்கு கோபம் வரும். அப்போ துதிக்கும் பொழுது சில காரியங்களை ஞாபகத்திலே நாம் கொண்டு அதன்படி நாம் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 5வது வசனத்திலே 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே தாவீது நடனமாடி அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருகிறார். எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. ஆனா ஒரு தவறு நடக்கின்றது. அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவில்லை. அந்த தேவனுடைய பிரசன்னத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காத காரணத்தினாலே ஒருவன் அங்கே அடிக்கப்படுகின்றான். அங்கிருந்து தாவீது பயந்து போகின்றான். பட் காட் ஆல்வேஸ் கிவ்ஸ் அஸ் எ செகண்ட் சான்ஸ். செகண்ட் சான்ஸ் இல்லைங்க, தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ், ஃபிஃப்த் சான்ஸ். தட் இஸ் வை டேவிட் ஸ்டார்ட்ஸ் டான்சிங். வென் வி கெட் அ செகண்ட் சான்ஸ், ஹவ் ஹாப்பி வி ஆர். 2வது ஒரு வாய்ப்பு. நமக்கு எத்தனை வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்க. ஆகவே நான் கர்த்தரை துதிப்பேன். 2 சாமுவேல் 6வது அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது 14வது வசனத்திலே தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் என்று வேறும் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பெரியமானவர்கள், அவன் சணல்நூலை தரித்து கொண்டு முழு பலத்தோடு, வேதம் சொல்லுகிறது உன்னுடைய முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு ஆண்டவரை நாம் சேவிக்க வேண்டும். ஆகவே இன்று காலையிலே தேவனை துதிப்பதற்கு 4 காரியங்களை நான் உங்கள் மனதிலே நினைப்பூட்டும் மண்மாய் இந்த காலையில் உந்தப்படுகின்றேன். முதலாவது, ரிமூவ் யுவர் இமேஜ். இந்த சோசியல் ஸ்டேட்டஸ், நான் சிஇஓ, நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர், குப்பை. ஆண்டவரே, நான் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் ராஜா இல்லை, சணல்நூல் தரித்து கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி அப்படியாய் வர அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐ எம் நத்திங், ஐ எம் ஜஸ்ட் எ கிளே லார்ட் என்று வர அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வது காரியம், நாட் ஓன்லி யுவர் இமேஜ் பட் அன் ஒப்பீனியன். இந்த மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம நினைப்போம். சில நேரங்களில் ஆராதனை என்ன மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கரங்களை கூட உயர்த்த மாட்டோம். கான்ஸ்டிபேட்டட் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படியே உட்காந்துருப்பாங்க அவங்க. ஏன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, இங்கே தன்னுடைய சொந்த மனைவி சவுலின் மகள் மீகாள் சொல்லுகிறாள் அங்கிருந்து, நீ ராஜாவாயா இப்படியெல்லாம். ஐ டோன்ட் பாதர், God has given me second chance என்று சொல்லி 2வது வாய்ப்பு அப்படின்னு கிடைக்கும் போது துதித்து நடனமாட கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். 3வது, அன்னீசியா, ஞாபக சக்தி. இந்த ஞாபகம் வந்து நம்ம கடந்து வந்த பாதையில் சுமந்து வந்த தேவன். அவங்க வேணா சொல்லலாம், நீ ராஜாவா இருக்கிற இப்படி ஆடக்கூடாதுன்னு. ஆனால் தாவீது என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஆடுறதே நான் ராஜாவா ஆயிருக்க கூடாதுமா, உனக்கு தெரியாது. I am not worthy to be what I am, but God has brought me thus far, therefore I will dance. நம்மை சுமந்து வந்ததை நினைவு கொள்ள வேண்டும். 4வது, ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தில் உட்காரணும். இந்த இருதயத்தில் ஆண்டவர் இருக்கும்போது அது சிங்காசனம். இருதயத்தில் இது வந்து சோஃபா செட் இல்லை. சோஃபா செட்டில் 3-4 பேர் உட்காந்துக்கலாம். ஆனால் இருதயத்தில் சிங்காசனத்தில் ஒருத்தர் தான் உட்கார முடியும். அந்த ஒருத்தர் அந்த இடத்துல இல்லாமல் வேற யார் உட்கார்ந்திருந்தாலும் எது உட்கார்ந்திருந்தாலும் இட் பிகம்ஸ் அன் ஐடல். ஆக அவர் ஒருவருக்கு மாத்திரம் இந்த இடத்துல கொடுத்து, நாம் இன்னதென்று அறியாமல் நாம் ஒரு மண் என்று அறிந்து மற்றவர்களுக்கு கவலைப்படாமல் ஆண்டவர் சுமந்து வந்த ஆண்டவரை நாம் நினைவு கூர்ந்து ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையாக இருக்கும். இந்த உற்சாகத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.